என்ன விளையாடி கருப்பு கருப்பு மூணு விளையாடி சரி அது காரி போன எடுத்துட்டா பஸ்ல வராங்க புது கார எடுக்கணும் நல்ல மருமகளை காமிச்சிருக்கீங்க இருந்தாலும் ஒரு குத்த உணர்வு ஓடிட்டே இருக்குல்ல நிறைய இடத்துல பாருங்களேன் இந்த தப்பா இருக்கிற பசங்க கூட இந்த நல்ல வசதியா இருக்கவங்க அந்த வருத்தம் தெரியாம வளர்த்துறாங்கல்ல கஷ்டம் நம்மளே வந்து கஷ்டம் தெரியாம தான் வளர்த்தீங்க கஷ்டத்தை நம்மளா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம சம்பாதிக்கணும் ஓடணும் ஆடணுன்ற ஒரு எண்ணமும் வரும் அப்படிலாம் நம்மகிட்ட தான் இருக்குல்ல நம்ம எதுக்கு இதாகணும் சொல்லி அதுவும் வாழ்க்கை அதான் வாழ்க்கையில பிள்ளைகள் என்னன்னா வளர்த்து விடணும் இல்ல படிக்க வைக்கணும் இல்ல அது இல்ல நானே வேண்டான்னு நீ வேண்டாங்கிறது வந்து உன்னோட திருப்திக்கு சொல்ற என்னோட திருப்திக்கு சொல்றாரு உன்னோட இல்ல நம்ம அம்மா ஃபீல் பண்றாங்கன்னு நிறைய வருஷம் இத்தனை வருஷம் இப்பதான் கொஞ்சம் மனசு அந்த படிக்க வைக்கல படிக்க வைக்கல யாருக்கும் இருந்துட்டே இருக்கும் முடியாம தானே ஒண்ணும் வைக்கல விட்டுட்டோம் அதாவது திறமை இல்லை அது ஒண்ணும் படிச்சிருந்தேன் நம்ம வேலை படிச்சிருந்தாலும் நம்ம நான் சம்பாதிச்சிருந்தேன் தெரியல என்னன்னு சார் படிச்ச நம்ம அந்த வேலை தான் வேணும்னு சொல்லி கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை வந்து சத்தம் மட்டும் எடுத்து படிக்க வச்சிருக்காங்க அதுவும் கிடைக்குமா இப்ப பாருங்களேன் இப்ப நிறைய பசங்க வந்து படிச்சுட்டு அந்த வேலைக்கு தான் போகணுங்கிற ஒரு மைண்ட் இருக்கு இப்ப நம்ம படிக்கணும்னு நம்ம எந்த வேலைக்கு வேணா போகணுன்ற மாதிரி அது உனக்கு இருக்கும் எனக்கு வந்து அது மைண்ட் என்னாலும் அது எனக்கு அது என்னமோ தெரியலச்சா எனக்கு அலையே வரும் நம்ம பிள்ளைய உண்மை இல்லைம்மா நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலையே எல்லா பிள்ளையும் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு போகணும்னு பாப்பில்ல நம்ம பிள்ளைய அந்த லைஃப் நம்ம பிள்ளைய நம்ம வீணடிச்சு வீணி எவ்வளவு நாள் தன்னாலே அழுதுருப்பேன் இப்ப நினைச்ச விட எனக்கு அது ஒரு ஃபீலாவே தான் இருக்கும் கையால தன மாதிரி எனக்கு தெரியும் நம்ம பிள்ளைய விட்டு ரெண்டு பிள்ளை தானே ரெண்டுன்னா இது கடவுள் கருத்துனே திரும்பி படி படின்னு